بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓத ஆரம்பித்தால் ஔது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை கூறி ஆரம்பிக்க வேண்டும். அந்த வகையில் அவனுடைய கல்வியை, குர்ஆனுடைய கல்வியை நாம் அதை கொண்டு ஆரம்பிக்கின்றோம். இதற்கு முன்பு நாம் கூறினோம், எழுத்துக்கள் அவைகளுக்கு பேர் இருக்கும், அவைகளுக்கு ஒலி இருக்காது, சப்தம் இருக்காது என்று சொன்னோம். அத்துடன் மேலும் சில விவரங்களை நாம் கூறுகிறோம். நபி அவர்களுக்கு இந்த குர்ஆன் ஒலி அடிப்படையிலே, ஒலி வடிவமாக வந்தது, எழுத்து வடிவமாக நபிகளிடத்திலே வரவில்லை. அதன் பின்னர் இதை எழுத்து வடிவமாக நபிகள் கூற கூற அவர்களுடைய தோழர்கள் அதனை பதிவு செய்து கொண்டார்கள். அக்காலத்தில் பதிவு செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இல்லாத நேரத்திலும், இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் நபி அவர்கள் இதனை எழுதி வைக்க சொன்னார்கள். அதற்கு பிறகு ஒரு காலகட்டம் வந்தது, இந்த குர்ஆனை பலர் பலவிதமாக ஓத ஆரம்பித்ததும் அவைகளுக்கு நபி அவர்கள் காலத்துக்கு ரொம்ப காலத்திற்கு பின்பு குர்ஆனுடைய வெறும் எழுத்துக்கள் மட்டும் இல்லாமல் அதற்கு மேலே குறிகள் போடக்கூடிய பழக்கம் நபிகளுடைய காலத்துக்கு ரொம்ப காலத்திற்கு பிறகு அது ஏற்பட்டது. ஜேர் ஜபர் என்று சொல்வோமே, ஃபத்தஹா ஜபரா என்று சொல்வோமே, அவைகளெல்லாம் நீண்ட காலத்துக்கு பிறகு அது ஏற்படுத்தப்பட்டது. காரணம், ஓதுவதில் வித்தியாசம் வரக்கூடாது என்பதற்காக. முதல் காரணம், நபி அவர்கள் காலத்தில் இது ஒளி வடிவமாக அருளப்பட்டது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். புத்தகமாக குர்ஆனாக இறங்கவில்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் என்ன சொல்ல வருகிறோம், எழுத்துக்கள் இருக்கின்றன, மொத்தம் 28 எழுத்துக்கள் இருக்கின்றன, அரபி எழுத்துக்கள் மொத்தம் 28 இருக்கிறது. இதாலு விதமாக இதை உச்சரிப்பாங்க, மூணு விதமாக அரபி மொழியிலையும் ஒன்று உருது மொழியிலையும் உச்சரிப்பாங்க. நடைமுறையில் இருக்கக்கூடிய முறைகளை மட்டும் நான் முன்னால் சொல்லிடுறேன், வேறு முறைகளை சொல்கிறத அப்புறமா நான் சொல்கிறேன். முதல்ல இதை சொல்லுவாங்க உருது மொழியில், அதாவது நம்ம சின்ன வயசில் பெரிய, அதாவது ஒரு கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் அந்த காலத்தில் இப்படி தான் கற்றுக்கிட்டாங்க. உருது மொழியில் தான் என்ன செஞ்சாங்க, அரபியை கற்றுக்கிட்டாங்க. உதாரணமாக அதே அலிஃப், பே, தே, ஃபே, ஜீம், ஹே, ஹே, தால், தால், ரே, ஜே, சீன், ஷீன், சாத், லாத், தோய், தோய், ஐன், ரெயின், ஃபே, காஃப், கஃப், லாம், மீம், நூன், ஹே, வாவ், ஏ. இதில் முக்கியமான இதை தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன சொன்னால், இதில் ஒரு விஷயம், இங்கெல்லாம் வந்து அலிஃப் மட்டும் போட்டிருக்கோமோ அங்கே அலிஃப் மட்டும் ரெண்டுக்குமே அரபிலையும் உருதுலையும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஜீம்னு சொன்னால் அரபிலையும் உருதுலையும் அப்படி தான் சொல்லுவாங்க. அதே போல் தால், அரபிலையும் தால் தான், உருதுலையும் தால், தால் அதே தான். அப்புறமா சீன் எடுத்துக்கிட்டோம், அரபிலையும் சீனு உருதுலையும் சீன், ஷீன் அதே தான். சாது ஒரே பேர் தான் ரெண்டுலேயும், லாது ஒரே பேர் அரபிலையும் உருதுலையும், ஐனு ஒரே பேர், ஹைன் ஒரே பேர், காஃப் ஒரே பேர், காஃப் ஒரே பேர், லாம், மீம், நூன், வாவ். இப்போ எதெல்லாம் வந்து நான் ரெண்டாக பிரிக்காமல் ஒரே பேரை கொடுத்துருக்கோமோ அவைகள் வந்து அரபிலையும் அதே தான், உருதுலையும் அதே தான் சொல்லுவாங்க. ஆகவே நம்ம வந்து இந்த எழுத்துக்களை பேர் சொல்கிற விஷயத்தில் சில வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, மயங்கக்கூடாது, அதில் வந்து கலங்கக்கூடாது. எல்லாம் ஒரே வார்த்தைகள் தான். இதனுடைய சப்தங்கள் வரும்பொழுது தான் அது எல்லாமே ஒன்றா இருக்கணும். இதனுடைய பேர்களில் மாறி வரதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. இல்லை, நம்ம வழங்க வேண்டியது இந்த ஹே, வாவ், ஏங்கிறத சில இடத்துல நூனு, வாவ், ஹே, ஏ அப்படி சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து அரபி மாடல் எழுதியிருக்கிறதுனால காஃப், லாம், மீம், நூன், ஹே, வாவ், ஏ இப்படி தான் அரபிகள் இப்போ எழுதிட்டுருக்கிறாங்க. அந்த மாடல் நம்ம சொல்கிறோம். இதில் நமக்கு இன்னொன்று தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னால், இது இப்போ நம்ம சொன்னதை உருது மொழியில் இது ஒரு பாட்டு மாதிரி சொல்கிறாங்கக்கா, இன்னும் அழகாக சொல்லலாம். எப்படி, அலிஃபு பே தே சே ஜீம் ஹே ஹே, தால் தால் ரே ஜே சின் ஷின் ஸாத்,
لعد طلع عين غين في قاف كاف لام ميم نون هي واو يا இது உருது மொழியில சொல்லுவாங்க வந்து அரபி மாடல சொல்லுவோம் அரபி மாடல அலிஃப் பாவை எப்படி சொல்றாங்கன்னு சொல்றோம் அலிஃப் பா தா சா ஜீம் ஹா ஹா தால் ذال را زاي سين شين صاد ضاد طاء ظا عين غين فا قاف كاف لام ميم نون ها வாவ் யா இது அரபி மாடல் அரபியில் சொல்கிறது பாட்டு மாதிரி சொல்கிறாருந்தாக்கா இன்னும் அழகாக சொல்லலாம் எப்படி அரபி மாடல் சொல்ல போகும்போது அலிஃப் பா தா சா ஜீம் ஹா ஹா தால் தால் ரா ஸாய் சீன் ஷின் ஸாத் லாத் தா லா ஐன் கைன் ஃபா காஃப் காஃப் லாம் மீம் நூன் ஹா வா யா இதை நீங்கள் படிக்க பெரியவங்க படிக்கிறவங்க அதை அப்படியே படித்து குழந்தைங்களை சொல்லி கொடுத்தீங்கன்னா இலகுவாக இருக்கும் ஒரு பாட்டு முறையில் சொல்லி கொடுத்தாலும் ரொம்ப இலகுவாக இருக்கும் இதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு வந்து இலகுவாக அது மனசில் வந்துடணும் அப்புறமா அந்த பிள்ளைங்களை வந்து எழுத்துக்களை வந்து நாலாக இந்த எழுத்து மொத்த எழுத்துக்களை வந்து ஏழு ஏழாக நாலு பங்காக பிரிச்சுட்டு இந்த இடத்துல என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்பர்லாம் கூட கொடுக்கலாம் எழுத்துக்களுக்கு நம்பர் கொடுத்து 28 எழுத்து 5வது எழுத்து என்ன 6வது எழுத்து என்ன ஏதாவது எழுத்து என்ன அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஒன்று உருது மாடலை சொல்லி கொடுத்துக்கிறோம் ஒன்று அரபி மாடலை சொல்லி கொடுத்துக்கிறோம் இந்த எழுத்துக்களை அசல் அரபியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா எப்படி உச்சரிப்பாங்கன்னு சொன்னோம்னா இதை வந்து அலிஃப்னு சொல்லுவாங்க நம்ம அந்த ரெண்டு மாடலை விட்டுட்டு மூணாவது மாடல் என்ன சொல்கிறோம் ஒரு அலிஃப் லாம் சேர்த்துக்கிட்டு இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அலிஃப் லாம் சேர்ப்பாங்க அலிஃப் லாம் இல்லாமே சொல்லுவாங்க உதாரணமாக அலிஃப்ங்கிறத அல் அலிஃப் பாங்கிறத அல் பா தாங்கிறத அத்தா சாங்கிறத அஸ்ஸா அல் ஜீம் அல் ஹா அல் ஹா அத்தால் அஸ்ஸால் இப்படி சொல்லிட்டு வருவாங்க அல் காஃப் அல் லாம் அல் மீம் அல் ஹா அல் யா இது அலி அல் அல் சேர்த்து சொல்கிறது இது அரபி மாடல் தான் இது அல் இல்லாமல் சொல்கிறது இருக்குது இதே நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த முறைகளை சொல்லலாமா யாராவது புதுசாக சொன்னாங்கன்னா நம்ம போய் அங்கே நமக்கு தெரியாத ஒரு மொழியில் சொல்கிறாங்களேன்னு நம்ம ஆச்சரியப்பட தேவையில்லை இப்படியும் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் அலிஃபுன் பாவுன் தாவுன் சாவுன் ஜீமுன் ஹாவுன் ஹாவுன் தாலுன் தாலுன் ராவுன் ஜாவுன் சீனுன் ஷீனுன் சாதுன் லாதுன் தாஉன் லாஉன் ஐனுன் கைனுன் ஃபாஉன் காஃபுன் காஃபுன் லாமுன் மீமுன் நூனுன் ஹாவுன் வாவுன் யாவுன் பழக்கத்தில் சொல்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அல் போட்டு சொல்கிறதில்லை அதே போல் அலிஃபுன் பாவுன் சொல்கிறதில்லை ரெண்டு முறையும் சொல்லலாம் ரெண்டு முறையும் நம்ம விட்டுட்டு அலிஃப் பா தா சா அப்படிங்கிறது ஒரு மாடல் அரபி மாடலை சொல்கிறாங்க உருது மாடல் சொன்னால் அலிஃப் பே தே சேன்னு சொல்கிறாங்க நம்ம இப்போ கற்றுக்கிறது நோக்கம் என்னென்னு சொன்னால் ரசூல்லா சொல்லியிருக்காங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க குர்ஆனை தானும் கற்று மற்றவருக்கும் கற்றுக் கொடுப்பவர் தான் சிறந்தவர் ஹதீஸ் என்ன ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லம யார் சிறந்தவர் என்று சொன்னால் குர்ஆனை தானும் கற்பது கற்பதோடு மட்டும் நின்று விடாமல் அந்த குர்ஆனுடைய கல்வி அடுத்தவருக்கு எடுத்து கொடுப்பது பட்டவருக்கும் கற்றுக் கொடுப்பது அதுதான் அவர் தான் சிறந்தவர் என்று கூறியிருப்பதனால் நாம் இந்த குர்ஆனுக்காக செய்யக்கூடிய சேவை இந்த எண்ணத்தில் இந்த நியத்தில் இருக்குமே ஆனால் அதனுடைய நன்மை நாம் இறக்கும் காலம் வரை நமக்கு மறுமையிலே நம்மளுக்கு கணக்கு பார்க்கின்ற வரை அதனுடைய நன்மைகள் நமக்கு தொடர்ந்து வரும் என்பதை மனதில் இருத்தி நல்ல எண்ணத்துடன் நாமும் கற்போம் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம் இல்லை நமக்கு இந்த 28 எழுத்து தவிர இது போன்ற சில எழுத்துக்கள் வந்து நம்ம பார்ப்போம் குர்ஆனில் வரும் அப்போ லாம் அலிஃப்
அப்படிங்கிற ஒரு எழுத்து இல்லை, ஹம்சாங்கிறது ஒரு எழுத்து இல்லை, அலிஃப்ங்கிற எழுத்து தான். அந்த அலிஃபுங்கிற எழுத்து மேலே ஹம்சா போடுவாங்க. ஹம்சாங்கிற எழுத்து வந்தால் அது மேலே ஜேரு ஜபரு பேசு ஃபத்தஹா கசரா லம்மா வரும். அப்படி இருந்தால் அது வந்து ஹம்சான்னு சொல்லுவாங்க. அது எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அலிஃப்னு சொல்லுவாங்க. அலிஃபுக்கு மறுபேர் ஹம்சா, ஹம்சாவுக்கு மறுபேர் அலிஃபு. இது சொல்லலையே இது சொல்லலையேன்னு சொல்லக்கூடாது. ஹம்சாவும் அலிஃபும் ஒன்று தான். அதே போல் இது போல் சில எழுத்துக்கள் இருக்கும். இந்த தேன்னு சொல்லுவாங்க, தா மர்பூத்தான்னு சொல்லுவாங்க, குண்டு தேன்னு சொல்லுவாங்க, அது குண்டு ஹேன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். எழுத்துக்கள் வரும்பொழுது நான் சொல்லி சுட்டி காட்டுவேன் இந்த எழுத்துக்கள். இது வந்து தனி எழுத்து அல்ல, இந்த தேயினுடைய மறுவடிவம் தான், இந்த ஹேவுடைய மறுவடிவம் தான் இது. ஆகவே இதை போட்டு நாம் குழப்பிக்கணும் அவசியம் இல்லை, போகும்போது படிச்சுக்கலாம். இந்த புள்ளி இருந்துச்சுன்னா தேன்னு வாசிப்போம், அந்த புள்ளி இல்லாதப்போ இந்த ஹேன்னு வாசிப்போம். இது ரெண்டும் ஒன்று. அதே போல் இந்த லாமும் இந்த அலிஃபும் சேர்ந்தது தான் லாம் அலிஃப். அதனுடைய வடிவங்கள் இப்படி இருக்கும். அதனால் லாம் அலிஃப் ஒரு எழுத்து கிடையாது, 28 எழுத்து தான் அரபியில். அத்துடன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நம்ம அலிஃபே கற்றுக்கொள்ளும் பொழுது சில குரானில் வந்து காஃபு லாமு மீமு நூனு வாவு ஹே லாம் அலிஃப் ஹம்சான்னு வரும். நம்ம லாம் அலிஃப் ஹம்சாவை நம்ம எடுத்துட்டோம். ஏன்னு சொன்னால் லாம் அலிஃப் ஹம்சாங்கிறது ஒரு எழுத்து அல்ல, அது தனி எழுத்து அல்ல அப்படிங்கிறத சொல்வதற்காக வேண்டி. இதில் ஹா வா யாங்கிறத தான் சில இடங்களில் வந்து காஃபு லாமு மீமு நூனு ஹே வாவு ஹே ஏன்னு போடுவாங்க. நம்ம வந்து இந்த அரபி மாடலில் சொல்லியிருக்கோங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். இன்ஷால்லாம் அடுத்த பாடத்தை வேறு ஒரு முறையில் வர்றதுனால இந்த பாடத்தை இத்தோடு முடிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.